City Union Bank. Open your savings or current account at your convenient time and place instantly using CUB Video KYC or simply give a missed call to 888-666-10805. So 2D drawing பார்க்கும்போது நம்ம எதை வரைஞ்சாலுமே க்யூட்டாக இருக்கும். ஆனால் அதையே வந்து ஒரு 3D rendered அவுட்டாக, அதாவது ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக நம்ம கொண்டு வரும்போது அந்த க்யூட்னஸ் வந்து மிஸ் ஆகுது. 2D ட்ராயிங்லேருந்து 3Dக்கு வந்த பிறகு 3Dலேயுமே நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணோம். தலைக்கிட்ட இந்த மாதிரி ஒரு போன்ஸ் மாதிரி அந்த ஒரு விஷயம், அது வந்து ஒரு எம்போஸ்டான ஒரு எஃபெக்டில் இருக்கும். அந்த எம்போஸ்டான எஃபெக்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணால் ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு, அது கொஞ்சம் ஸ்கேரியாக ஃபீல் ஆச்சு. அதனால் அங்கே ஏதாவது டீட்டெயில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் ஆட் பண்ணோம். படம் ஃபுல்லாகவே சிஜி இருக்குது, படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய இன்விசிபிள் எஃபெக்ட்ஸ் தான் அதில் இருக்குது, நிறைய செட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட்டில் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 40-50 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட் நீங்கள் இப்போ ஸ்பேஷிப் இறங்கி வர ஷார்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்துருமான்ற கேள்வி பல நாட்கள் எல்லாருக்குமே வந்திருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இந்த படத்து மேலே. ஆனால் இது வேண்டாம், இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினச்சதில்லை. அதனால தான் இந்த படம் வந்து இன்றைக்கி சாத்தியப்பட்டிருக்கு. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது விஎஃப்எக்ஸ் டைரக்டர் அயலானோட பெஜாய் அற்புதராஜ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் அயலான் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நிஜமாவே அந்த விஎஃப்எக்ஸோட எஃபர்ட்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சது. அதுக்காக முதல்ல கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் டு யுவர் டீம் ஃபார் புல்லிங் ஆஃப் திஸ் மேசிவ் ஃபீட். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வேற வந்திருக்கு அப்படின்றப்போ உங்களோட ஃபீலிங் இப்போ என்ன? அது ஒரு ரிலீஃபாக இருக்கா, பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்கா, இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, இல்லை ஐம் சூப்பர் ஹாப்பி ஆஃப் ஹவு திங்ஸ் கேம் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கா? உண்மையிலே சொல்ல போகணுன்னா ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு 6 வருஷமாக இதை வந்து சுமந்துட்டோம் நாங்கள். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இடைஞ்சல்களுக்கு இடையில் இது வந்து வருமா வராது அப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு அதை புஷ் பண்ணி எல்லாருமா டீமாக சேர்ந்து இது ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து திரைக்கு வந்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக ஃபீல் ஆகுது. ஸோ படம் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு உண்மையிலேயே ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, ஏன்னா முழு நேரமும் இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு இப்போ திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையன்ற மாதிரி ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆச்சு. பட் அகைன் நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் இன்னும் கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 வருஷமாக நம்ம வந்து இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம். இதையே தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவு எல்லாருக்கும். ஸோ அந்த கனவு வந்து இன்னைக்கு மெய்ப்பட்டிருக்குது. ஓகே ஓகே. நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன் கேரக்டர் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறத விட, ரொம்ப கனெக்ட் ஆகிறத விட, தேவ் பின் அப்ரிஷியேட்டிங் ஹவு ரியல் இட் இஸ். அந்த ரியல்னஸ் கொண்டு வரதுக்கான அந்த எஃபர்ட் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ்லேயே தேவ் பீன் ஆம்பிங் அப் தேர் கேம் அப்படின்றப்போ அந்த ரியல்னஸ் கொண்டு வரணும், அது கேரக்டர் அப்படியே இருக்கிற மாதிரியே காமிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான எஃபர்ட் என்னவா இருக்கும்? அதாவது இந்த கேரக்டர் வந்து எல்லாரோடையும் கனெக்ட் ஆகணும்னாலே அது ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அனிமேஷன் படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம், இது வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இந்த கேரக்டர். ஆனால் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்கிற அதே நேரத்தில் க்யூட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு விஷயங்களை தான் மைண்டில் வச்சுட்டோம். இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேரக்டரோட டிசைனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நிறைய பேப்பரில் ட்ராயிங் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துச்சு. 2Dயாக பார்க்கும்போது நீங்கள் சும்மா ஒரு இப்போ நீங்கள் இந்த ஸ்மைலி போடுவீங்க இல்லையா, ஸ்மைலி போட்டு அதை எப்படி பண்ணால் கூட க்யூட்டாக இருக்கும். ஸோ 2D ட்ராயிங்காக பார்க்கும்போது நம்ம எதை வரைஞ்சாலுமே க்யூட்டாக இருக்கும். ஆனால் அதையே வந்து ஒரு 3D ரெண்டர்ட் அவுட்டாக, அதாவது ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக நம்ம கொண்டு வரும்போது அந்த க்யூட்னஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, 2D ட்ராயிங்லேருந்து 3Dக்கு வந்த பிறகு 3Dலேயுமே நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணோம். அந்த க்யூட்னஸ் வந்து, ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த, நாங்கள் 2Dல பார்த்தோன்னே நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபீலு 3D பண்ணி வந்த பிறகு வரல. ஸோ அதை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே. ஸோ அதில் ரொம்ப மெனக்கெட்டோம், க்யூட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டோம். ஹவு டிட் யூ
ஜீரோ இன் ஆன் திஸ் பர்டிகுலர் ஏலியன் கேரக்டர். ஏன்னா நீங்க நிறைய மாடல்ஸ் காமிச்சிருப்பீங்க, இந்த கலர்ல தான் இருக்கணும், இந்த ஹைட்ல தான் இருக்கணும், இப்படி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் கண் இருக்கணும், இப்படிதான் ஒரு ஒரு ஃபோர் ஃபிங்கர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹவு டிட் யூ ஜீரோ இன் ஆன் தட் அண்ட் ஹவு மெனி மாடல்ஸ் டிட் யூ கிரியேட் பிஃபோர் தட்? இல்லை அதுதான் நம்ம இது வந்து ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். இது 3D மாடலாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ். ஸோ நிறைய மாடல் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு வேலை கிடையாது. இது இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, முதல்ல இந்த 2D டிராயிங்காக நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கிரிபிளாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐடியாவாகவே ஒரு ஸ்கிரிபிள் பண்ணுவோம். அந்த ஸ்கிரிபிளில் ஒரு 10 டிசைன் அவருக்கு பிடிச்சிருக்குது டேரக்டருக்குன்னா, அந்த 10 டிசைனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். திரும்ப 2D அதை வந்து ஃபைன் டூன் பண்ணுவோம். ஸோ 2D ஓரளவுக்கு வந்து ஒரு 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 ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 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 க்யூட்னஸ் வர்றதுக்கு இன்னும் அதை சிரிக்க வச்சு பார்க்குறது, வேறு வேறு எமோஷன்ஸ் எல்லாம் அதுக்கு கொடுத்து அதை வந்து எதுலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதில் ஜீரோயின் பண்ணி தான் இந்த மாடலுக்கு தான் அதுக்கப்புறம் தான் 3D நம்ம போனோம். ஸோ 3D போன பிறகு என்னாச்சுன்னா, இன்னும் அந்த க்யூட்னஸ் கம்மியாகுது அப்படின்ன பிறகு நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த தலைக்கிட்ட இந்த இந்த மாதிரி ஒரு இது வருது இல்லையா, போன்ஸ் மாதிரி அந்த ஒரு விஷயம், அது வந்து ஒரு எம்போஸ்டான ஒரு எஃபெக்டில் இருக்கும். அந்த எம்போஸ்டான எஃபெக்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணால் ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு, அது கொஞ்சம் ஸ்கேரியாக ஃபீல் ஆச்சு. அதனால் அங்கே ஏதாவது டீட்டெயில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த டென்டக்கிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கணும்னு சொல்லி டென்டக்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணோம். அப்புறம் இயர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஒரு எல்ஃப் ஃபீலில் இருந்தால் அது கொஞ்சம் க்யூட்னஸ் கொடுக்குன்னு சொல்லி அது பண்ணோம். முக்கியமாக கண்ணு தான், கண்ணு பெருசாக்குன உடனே அந்த க்யூட்னஸ் வந்து நிறையா வந்துடுச்சு. கண்ணும் மூக்கும் வந்து ஓகே ஓகே. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ மேசிவ் ப்ராஜெக்ட் அண்ட் மோர் தென் 4000 VFX ஷாட்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யூனோ அந்த டாட்டோட பவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க அந்த கார் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப், இதெல்லாம் தவிர்த்து வேற எங்க VFX படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா பார்க்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே ரியலாக இருந்தது, இன்க்ளூடிங் த லேக் பேர்னிங். வேற எங்கெங்கெல்லாம் வந்து இந்தந்த நுணுக்கங்கள்ல நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது, ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியாது அப்படின்றது தான் என்ன? இல்லை படம் வந்து அதான் அன்னைக்கு ஆர்ட் டைரக்டர் சார் வந்து முத்ரா சார் ஃபோன் பண்ணும்போது, விஜய் 2.5 மணி நேரத்துக்கு ஷோ ரீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி படம் ஃபுல்லாகவே சிஜி இருக்குது, படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நிறைய இன்விசிபிள் எஃபெக்ட்ஸ் தான் அதில் இருக்குது, நிறைய செட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம வந்து செட்டெல்லாம் வந்து முத்ரா சார் வந்து ஒரு 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 லெவல் போட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பில்டிங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பனிங்கில் வந்து ஒரு மடகாஸ்கரில் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரிலாம் சீன் இருக்கும், அது கம்ப்ளீட்டாகவே எல்லாமே அது வந்து சிஜி தான். இந்த ஹெலிகாப்டர் வர்றதுல இருந்து அந்த 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 அனிமல்ஸ்க்கு வர்ற அந்த ஐலாண்டு எல்லாமே அனிமல்ஸ் ஓடுறது வந்து ஸ்டாக்கு, அந்த வேற ஒரு அந்த ஒரு என்வரான்மெண்ட் ஒன்று காட்டியிருக்கோம், அது எல்லாமே சிஜி தான். அப்புறம் அவங்க வந்து அந்த ஹெலிகாப்டரில் ஏறி போவாங்க, இறங்கி வருவாங்க, எல்லாமே வந்து சிஜி தான். அதே மாதிரி இந்த வில்லனோட ஆஃபீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சிஜி, வில்லனோட ஆஃபீஸ் வந்து டசன்ட் எக்ஸிஸ்ட், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிஜி. அப்புறம் படம் ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு ஒரு சீன்லேயுமே ஏகப்பட்ட ஈவன் சாங் சீக்வன்ஸ்லேயும் சிஜி இருக்குது, பிஜி எல்லாமே அந்த சூரா சூரா சாங்லாம் வந்து பிஜி ஃபுல்லாகவே வந்து நம்ம சிஜிலேருந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அதில். ஸோ இதுதான் பார்க்க முடியும். நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு டீட்டெயில்டு மேக்கிங் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம் சீக்கிரமாக. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ இதெல்லாம் VFX நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாமே VFX தான். நிறைய குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் ஒரு ஒரு எலி ஒன்று பிடிச்சி டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த எலி ஃபுல்லாகவே VFX தான். அப்புறம் படத்தோட ஓப்பனிங்கில் வந்து வந்து நிறைய பேர்ட்ஸ் வரும், சில இடத்துல புறாவெல்லாம் பிடிச்சி தூக்கி போடுவார், அதெல்லாமே நம்ம பண்ணது தான். ஓகே. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணியிருப்பீங்கல்ல இந்த ஒர்க்கே, அப்படின்றப்போ எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ நாள் ஹவ் ஒர்க் ஆன் திஸ் பர்டிகுலர் மூவி? கிட்டத்தட்ட ஒரு 16 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க நம்ம VFX வந்து நம்ம வந்துட்டோம்னா, அது உள்ள நம்ம நம்ம ஆஃபீஸில் மட்டுமே ஒரு 16 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வேலையை பகிர்ந்துப்பாங்க. இப்போது இந்த மாடலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாடலை வந்து ஒருத்தர் பண்ணலை, இந்த வந்து வந்து ஒரு டிராயிங் பண்ணது ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் அதை டீட்டெயில் பண்ணது ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் அதை 3D மாடல் பேசிக்காக ஒரு ஸ்கல்ப் பண்ணது ஒருத்தர், அப்புறம் அதில் உள்ள ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் டீட்டெயில் பண்ணது இன்னொருத்தர், அதே மாதிரி இந்த அது போட்டிருக்கிற கிளாத்தை டிசைன் பண்ணது ஒருத்தர், அதை வந்து 3D கிரியேட் பண்ணது ஒருத்தர், அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருப்பாங்க சில நேரங்களில். ஒர்க்கோட ஸ்கேலை பொறுத்து ரெண்டு பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணோம்.
இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர்னு வேலை பார்ப்பாங்க. ஒரு 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 ஷார்ட்டில் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 40-50 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஷார்ட் நீங்கள் இப்போ ஸ்பேஸ்ஷிப் இறங்கி வர ஷார்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இல்லை இப்போ ஒரு ஸ்டண்ட் சீனில் வந்து சிவா பின்னாடி ஒரு ஏலியன் தூக்கிட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்னு எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி செட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மேஜிக்கல் எஃபெக்ட்ஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த எஃபெக்ட்ஸுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் கீழே இப்போ ஃபயர் போடுறோன்னா அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஃபயர் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க தனியாக, வாட்டர் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க தனியாக, இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட அதான் நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஒரு நீங்கள் காரை டிரைவ் பண்ணுறீங்க, டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோரூமில் போய் நம்ம வாங்கிட்டு வரதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காரை உருவாக்குறதுக்கு நிறைய பார்ட்ஸை சேர்த்துருக்காங்க. ஒரு வந்து ஒரு ஒரு பார்ட்டும் ஒரு ஒரு இடத்துல தயாரிக்கப்படுது. சிலதெல்லாம் வந்து வேறு வேறு கம்பெனியிலேருந்து கூட தயாரிக்கப்பட்டு வந்து வரும். அதே மாதிரி ஒரு ஒன்றும் ஒரு ஒரு இடத்துல தயாரித்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் புட்டிட் டுகெதர் இந்த ஒரு ஷார்ட்டாக கொண்டு வர்றதுக்கு. How long was the process? இது வந்து ஆன் அன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷத்துக்கு மேலே எடுத்திருக்கு. பட் ஆனால் நாங்கள் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிட்டால் கூட அதை நாங்கள் தொடர்ந்து வேலை பார்க்கல. 5 வருஷமாக நாங்கள் இருக்கோம்னா 5 வருஷமாக நாங்கள் வேலை பார்க்கல. திடீர்னு நாங்கள் கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்போது எடுத்து வேலை பார்ப்போம், அப்புறம் நின்றுறோம், அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால திரும்ப ஆரம்பிப்போம், திரும்ப நின்றுறோம். இப்படியே நின்று நின்று லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸ் தான் தொடர்ந்து 5 மந்த்ஸ் தான் இந்த படத்துக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருப்போம். Was there any point where you thought இந்த படம் வெளில வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு, இல்லை நம்ம can we just wrap this up, I don't think this is coming அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கா உங்க மைண்டில்? அப்போது how was your feeling at that time? இல்லை நம்ம அதாவது நாங்கள் யாருமே வந்து இதை விட்டுட்டு போகணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் யாருக்குமே வந்ததில்லை. ஆனால் இது வந்துருமான்ற கேள்வி பல நாட்கள் எல்லாருக்குமே வந்திருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இந்த படத்து மேலே. அப்போது இது வந்துருமா அப்படிங்கிற ஒரு இது சாத்தியமா, இது வந்துருமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இருந்துச்சு. ஆனால் இது வேண்டாம், இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினச்சதில்லை. அதனால தான் இந்த படம் வந்து இன்னைக்கு சாத்தியப்பட்டுருக்கு. யாராவது ஒருத்தர் எங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் அதை நினச்சிருந்தாலும் இந்த படம் வந்திருக்காது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நாட் ஜஸ்ட் த ஏலியன் கேரக்டர் இட் செல்ஃப், ஈவன் அந்த லிப்ஸிங் பண்ணுறது கூட பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். சித்தார்த் சார் வாய்ஸ் கொடுக்கும்போது இட் வுட் பி ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார் ஏலியன். ஹவு Did you figure out that lip-sync process? Is it just because the sensors or நீங்க வேற ஏதாவது டிஃபரெண்டா எம்ப்ளாய் பண்ணிருந்தீங்களா? ஆமா, நம்ம இதுக்கு வந்து ஃபேஷியல் கேப்சர் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஷார்ட் டைம், ஏன்னா அது ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு நாங்கள் கேப்சர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனிமேஷனுக்கு உள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்துறதுக்கு 2 டேஸ் தேவைப்படுச்சு எங்களுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஏலியன் டயலாக் பேசுகிற ஷார்ட் மட்டும் 270 ஷார்ட்ஸ், அரௌண்ட் 300 ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ 300 ஷார்ட்ஸ்னால் ஒரு 2 நாள் எடுத்துக்கங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு டிவைஸ் தான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அதுக்கே வந்து அப்போ 600 நாள் வேலை பார்க்கணும் மினிமம். அப்போ அது வந்து எங்களை அது வந்து பாசிபிள் இல்லை. அப்போது அதனால் நிறைய விஷயம் மேனுவலாகவும் பண்ணோம். நிறைய கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே அதை கேப்சர் பண்ணி பண்ணோம், அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணோம். அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் வாங்கி பண்ணோம். இப்படி மோஸ்ட்லி எல்லாமே மேனுவலாக பண்ண ஒர்க்கு தான் அது எல்லாமே. இது சித்தார்த் சார் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நாங்கள் லாக் பண்ணிட்டோம். வேற ஒருத்தர் டைலாக் பேசி அதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ சித்தார்த் சார் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஏலியன் பேசுறதுக்கு டப் தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக முன்னாடி எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்கள் அவரே கூட பேச வச்சு நாங்கள் அதை எடுத்திருப்போம், இன்னும் கூட நல்லா வந்திருக்கோம். பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல கடைசி நேரத்தில் தான் சித்தார்த் சார் கூட வந்தாங்க. ஸ்பீக்கிங் அபவுட் ரெஃபரன்சஸ், ஹவு மச் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட்? ஏன்னா வந்து ஏலியன் கேரக்டர்ன்ற வரப்போ தேர் ஆர் very few drawings or like or references that we have outside plus movies from Hollywood or other languages and spaceship, all of these have certain references. So evloke evlo ninga references use panirkeenga, evloke evlo creativity nanga idu complete nanga pannadhu appdi ninga illa references endradhu adhaadhu inspiration nariya irukku. For example ipo இந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வரும், ஸ்பேஸ்ஷிப்பு வெடித்த பிறகு உள்ளன்னு ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வண்டு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஐ ஃபர்காட் தட் நேம், பட் அது ஒரு வண்டு ஒன்று இருக்குது, அந்த வண்டுலேருந்து தான் அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம். ஸோ அந்த ஒரு டிசைன்லேருந்து அதே மாதிரி தான் அதோடய கலர் பேலட்டும், அது வந்து அதோட அதுக்கு வந்து ஒரு ஷெல் இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து இதுக்கு நம்ம கொண்டு வந்தோம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து சார், நேச்சர்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறோம் இல்லையா? ஆர்ட்டு ஆர்ட்டே எப்படி வருது, ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஆர்ட்டை கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நான் ஆர்ட். அந்த ஆர்ட்டுக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி பண்ணது படம் பூரா இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய விஷயங்கள், ஏலியன் வேர்ல்டோட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம மஷ்ரூம் இருக்கு இல்லையா, மஷ்ரூம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதில் எல்லாமே இருக்கும். அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மஷ்ரூமோட ஃபீல்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ரியல் வேர்ல்ட், பட் எல்லாமே நம்மளோட ஒரிஜினல் கிரியேஷன். இப்போது விஎஃப்எக்ஸ் டீம்ன்ற வரப்போ டெஃபினட்டாக ஆக்டர்ஸ் கூடயும் நம்ம கொலாபரேட் பண்ண வேண்டியிருக்கும், அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி வச்சு இங்கே தான் அந்த ஏலியன் இருக்கும், நம்ம இது கூட தான் பேசணும், இங்கே தான் கரெக்டாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஹவு மச் ஆஃப் தேட் வென்ட் இன் டு, அதில் என்ன ட்ரைனிங் இருந்தது அவங்களுக்கு? அதாவது அங்கே வந்து நடிக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எதையும் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ அங்கே ஒருத்தர் ஆல்ரெடி வந்து வெங்கட்னு சொல்லி ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து அங்கே பொசிஷனுக்கு ரெஃபரன்ஸில் இருப்பார். அவர் நடிப்பார். அவர் இந்த மூமெண்ட்ஸு எல்லாமே அவர் பண்ணுவார். ஏலியன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஒரு மோஷன் கேப்சர் சூட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே அங்கேயே கேப்சரும் பண்ணிப்போம். அவர் பண்ணுறத கேப்சர் பண்ணிவிட்டு அது போக ஆன் டாப் ஆஃப் இட் நாங்கள் இங்கே அனிமேட் பண்ணுவோம் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இது நடிக்கும் போதே வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல அவரை பார்த்து பேசுறது, அவரோட ஆக்சுவலாக அவர் கண்ணை பார்க்கக்கூடாது. ஏலியனோட பொசிஷன் கொஞ்சம் கண்ணு இது தலை வந்து கொஞ்சம் பெருசுன்றனால அவர் கண்ணை பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு பொசிஷன் நாங்கள் மார்க்கர் ஒன்று கொடுத்துருந்தோம், அதை தான் பார்த்து பேசணும் அவங்க. ஸோ அவங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் யூஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவரை எங்கே பார்த்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம். வெங்கட் கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஷாட் வந்து 5 தடவை நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ குரோம் பால், ஹெச்டிஆர்ஐ இதெல்லாம் வச்சு கூட ஷூட் பண்ணோம். ஸோ சினிமாட்டோகிராஃபரோடையும் உங்களோட விஎஃப்எக்ஸ் டீமோடையும் எப்படி நீங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்னோட டீமில் இருந்து லோக்ராஜ்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் பண்ணாருங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிவிடுவோம், அடுத்த நாள் என்னென்ன ஷூட் வருதோ அதை என்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது இதெல்லாம் ஷூட் பண்ணி இப்படி பண்ணுன்றதை நானும் என்னோட இன்புட்ஸ் கொடுத்துருவேன். அப்புறம் அவரும் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஸோ அவரும் போய் பண்ணுவார். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு பிளானோட தான் நம்ம போவோம். ஏன்னா நான் எங்களுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் பண்ணி எல்லாமே ஒரு ஒரு ஷார்ட்டையுமே வந்து பிளாக் பண்ணிட்டோம், இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றனால ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு என்ன தேவைன்றதும் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு பிளானோட தான் போவோம். போயிட்டு ஒரு ஷார்ட் வந்து வெங்கட்டை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு எடுப்போம், அப்புறம் வெங்கட் இல்லாமல் எடுப்போம். அப்புறம் வந்து இந்த குரோம்பால் ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா அங்கே உள்ள ஒரிஜினல் லைட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக அதை எடுப்போம். அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக 360 degree ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுப்போம். இது எல்லாமே எடுத்தால் தான் அந்த கேரக்டர் வந்து அங்கே ரியலிஸ்டிக்காக நம்மளால் ரெண்டர் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர் லைட்டிங் ரெஃபரன்ஸு, இந்த ப்ராப்பராக சில பேர் வந்து அது இல்லாமல் கூட நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. அது அதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியும். அது இல்லாமல் எடுப்போம் அப்படின்னா எடுக்கலாம், நம்ம வந்து ஒரு நாளில் பண்ணுற வேலையை இங்கே வந்து 4 நாள் போராடுவோம். ஆனாலும் அந்த 100% அக்யூரசி வராது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏலியன் வந்து ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துலையே இருக்குது உண்மையிலேன்னு உங்களை நம்ப வைக்கிறது இல்லை. அது வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் அது கிடைக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் எதையுமே ஸ்கிப் பண்ண முடியல எங்களால் இந்த ப்ராசஸ்னால். ஸோ இதெல்லாம் முதல்லையே சொல்லிட்டோம், இந்த ஒரு ஷார்ட்னா நீங்கள் முன்னாடி மாதிரி கேமரா ஷாட் வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஷாட்டுக்கு உடனே போக முடியாது, எங்களுக்கு இத்தனை பிளேட்ஸ் தேவைப்படும், இவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுப்போம், மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம், கேமராலேருந்து கேரக்டர் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்க போகுது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிப்போம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப இங்கே ரீக்ரியேட் பண்ணணும் உள்ள விர்ச்சுவலாக. நாங்கள் வந்து ஒரு கேமரா வச்சு இப்போ சீனில் இப்போ நான் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது, உங்கள் பக்கத்தில் ஏலியன் நிற்குதுன்னா நான் இங்கேருந்து உங்களை நீங்கள் எனக்கிட்டேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கிற மெஷர்மெண்ட் எடுத்துப்போம், கேமராலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்கிற மெஷர்மெண்ட் எடுத்துப்போம், அதே மாதிரி ஏலியனுக்கு லைட் ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் திரும்ப விர்ச்சுவல் வேர்ல்டில் ரீக்ரியேட் பண்ணுவோம். இந்த கம்ப்ளீட் சீனோட செட்டப், இந்த சேரு, லைட்டிங் எங்கெங்கே இருக்குது, இந்த கேமரா வந்து பொசிஷன் எங்கே இருக்குது, அதுலேருந்து என்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கேன், இது எல்லாத்தையுமே ஒரு டம்மி செட்டாக ஒன்று ஒரு ஒரு ப்ராக்சி மாடல்னு சொல்லுவோம், ஒரு டம்மியாக ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அதில் லைட்டை ரீக்ரியேட் பண்ணும்போது தான் அந்த ரியலிசம் வரும். ஓகே, இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. அப்படி பண்ணும்போது ப்ரீ அண்ட் போஸ்ட் விஎஃப்எக்ஸ் கேப்சரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்ததா, அண்ட் ஹவு டிட் யூ சால்வ் தட்? அஃப்கோர்ஸ் நிறைய சேலஞ்சஸ் வரும், சில விஷயங்கள் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து ஏன்னா அவசர அவசரமாக ஷூட் பண்ணும்போது சில காரியங்கள் வந்து மிஸ் ஆகிருந்துருக்கும், எடுக்காமல் விட்டுருப்போம், அந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட்லி இது எல்லாமே ப்ரீவியஸ் பண்ணிட்டனால எங்களுக்கு பெரிய அளவில் வந்து காம்ப்ளிகேஷன் எதுவும் டர்ன் அவுட் ஆகலை, பட் ரொம்ப டஃப்பான சில ஷார்ட்ஸ்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும், நிறைய டைம் எடுக்கும். ஓகே ஓகே,
பட் டைம் எடுக்கும்ன்றத விட விஎஃப்எக்ஸ் கேப்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இல்லையா. இப்போ வந்து டெக்னாலஜி வச்சு பண்ணும் போதுன்றது போது இப்போ ஆக்டர்ஸ் நடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் வந்து அந்த டெக்னாலஜி வழியாக மாற்றும் போது அது ஆக்டர்ஸும் சரியாக இது பண்ணலன்னா அது நம்மளுக்கு டெக்னாலஜி வழியாகவும் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுங்க? ஆக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து அவங்க தே ஆர் யூஸ் டு இட். இப்போ நம்ம வந்து ஒரு கேரக்டர் தான் நம்ம வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றோம். அதனால் அவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்படலை. முதல்ல வந்து யாருமே இல்லாமல் பேசுகிறதுக்கு ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் அதுக்கு யூஸ்ட் ஆகிட்டாங்க இல்லையா, ஒரு விஷயத்துக்கு யூஸ்ட் ஆன பிறகு அவங்க எல்லாமே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால் அந்த அங்கே வந்து எங்களுக்கு எந்த பெரிய சேலஞ்சும் வரல. சில இடங்களில் வந்து நம்ம பார்த்து பேசும்போது ஐ கான்டாக்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கல. நிறைய விஷயங்கள் வந்து ஐ கான்டாக்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகத்தான் செய்யும். அது அது வந்து இன்னும் கூட நம்ம போஸ்ட்ல டைம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் சில விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சஸ் குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டர்ன் அவுட் ஆக தான் செஞ்சது. பட் அது என்னென்ன எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நிறைய டைம் எடுக்கும். நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அது அவ்வளோக்குள்ள நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஹாலிவுட்ல அதெல்லாம் வந்து அந்த குவாலிட்டியில் வருது அப்படின்னா அது காரணம் அதுதான். அந்த நல்ல நிறைய டைம் கிடைக்குது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு, ஒன்று ஒன்றே உட்காந்து பார்த்து பார்த்து. இப்போ நம்மளே வந்து இந்த ஒரு இந்த ஏலியனோட எஃபெக்ட்ஸ் ஒன்று வருது அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸுக்கே நிறைய ஐட்ரேஷன்ஸ் ட்ரை பண்ணோம், வேறு வேறு மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணோம். ஸ்பேஸ்ஷிப்பு வந்து அந்த படியெலாம் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, அதுக்கு நிறையா ஐட்ரேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். அது மேலே என்னென்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கலான்றதை பண்ணி பார்த்தோம். இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நிறையா டிசைன் ஃபேஸில் நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. பட் இன்னும் கூட நமக்கு நிறைய டைம் கிடச்சிதுன்னா அதை உட்காந்து நம்ம ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி தான், இன்னும் நிறைய டீட்டெயில் பண்ண அது எப்படி மெருகேறிட்டே போகுமோ அதே மாதிரி ஒரு வேலை தான் இதுவும். இப்போ அந்த டீட்டெயிலிங் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோன்றது தான் இதில் ரிசல்ட்டு. ஓகே ஓகே. அந்த டீட்டெயிலிங் டு ஃபிகர் அவுட் தீஸ் திங்ஸ் ஆர் இட்ஸ் வாட் சப்போஸ் டு பி அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு டு ஜீரோ இன் ஆன் தட் பர்டிகுலர் டீட்டெயில், லைக் இப்போ சொன்னீங்களா ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் டீட்டெயில்ஸ்? இல்லை, நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே நிறைய கான்செப்ட் டிசைன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். நிறையா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே நிறைய விஷயம் பண்ணோம். அதுக்கப்புறமுமே வந்து இப்போது இந்த ஏலியனோட சப்ஷிப்பாக இருக்கட்டும், ட்ரோன்ஸு, அப்புறம் அது எல்லாமே நம்ம பண்ண டிசைன்ஸ் தான். நம்மளோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ண டிசைன்ஸ் தான், நம்மளோட ஆர்ட் டைரக்டர் பண்ண டிசைன்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா நாங்கள் ஃபேண்டமில் சிஜியில் வந்து ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த கிரியேச்சர் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணி கொடுக்குற டிசைனை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த 3D மாடல் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். சில விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்த டிசைனை வந்து நாங்கள் 3D பிரிண்ட் எடுத்து அதையே செட்டில் போய் வச்சு ரெஃபரன்ஸாக வச்சுட்டுலாம் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸும் போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணோன்றது ஒரு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நிறைய டிசைன் ஒர்க் பண்ணோம். ஷூட் நடக்கும்போது நிறைய பேரலலாக டிசைன் ஒர்க் போயிட்டே தான் இருந்துச்சு. ஈவன் இந்த ஏலியன் வேர்ல்டெல்லாம் கடைசி நேரத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து டிசைன் ஃபேஸ் முடித்து அதுக்கப்புறம் மாடல் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அவுட்டேட்டடாக ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த மாடல் வந்து அவுட்டேட்டடாக இருந்தது. எங்களோட குவாலிட்டியும் ஒரு ஓவர் த 5 இயர்ஸ் கொஞ்சம் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இன்னும் கூட குவாலிட்டியை நம்மளால் பண்ண முடியுன்றப்போ ஒரு புது டிசைன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். பட் அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நம்ம படங்களில் பார்க்கும்போது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் ஆரம்பிச்சிங்க, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றப்போ ஹவு ஹவ் யூ எவால்வ் த்ரூ த இயர்ஸ்? ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு டெக்னாலஜியில் ஆரம்பிச்சிருப்போம், 5 இயர்ஸ் லேட்டர் வி வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, நம்மளோட தாட் ப்ராசஸும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓ இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது, நம்ம இப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தாட்ஸும் இருந்திருக்கும். ஸோ அந்த அவுட்டேட்டட் விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் கட் பண்ணி ஹவு டிட் யூ சேஞ்ச் இட்? அண்ட் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ண இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இந்த மோஷன் கேப்சர் ஷூட் போட்டு ஷூட் பண்ணுன்ற ஒரு விஷயந்தான் நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து தனியாக மோஷன் கேப்சருக்கு தனியாக ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் பண்ணுறதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. அப்போமே வந்து 2017 வந்து ஒரு சூட் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அது 2-3 சூட் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் ஒரு அஃபோர்டபுள் ஒரு சூட்டு ஒன்று வாங்கிக்கிட்டோம். அப்போமே வந்து என்ன பிளான் பண்ணோம்னா ரியல் டைமில் நம்ம பார்க்கணும் கேரக்டர் நடிக்கிறத அப்படிலாம் பண்ணி அதுக்கான R&D ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பட்ஜெட் இல்லாததுனால அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல.
இல்லைன்னா கேரக்டர் அங்கே என்ன நடிக்குதுன்றத லைவாகவே பார்த்துருக்கலாம். ஆக்டர்ஸும் சரி டேரக்டரும் சரி பார்த்துருக்கலாம். அவங்க கேமராமேனுக்கு ஃப்ரேமிங் இன்னும் நல்லா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ண முடியல. ஓவர் த பீரியட் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ அதை பண்ணணும்னு நினச்சோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்போ வந்து அதுக்கான டெக்னாலஜி ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப இவால்வ் ஆயிருக்கு. இப்போது நிறைய விஷயம் நாங்கள் அப்போ பண்ணணும்னு நினச்சப்போ இல்லாத விஷயங்கள்லாம் இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஷியல் கேப்சர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. குவாலிட்டியாகவே இப்போ ஏலியன் வந்து நாங்கள் 5 வருஷம் முன்னாடி ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிசைன் அதுலேருந்து ஒரு 2.5 அவுட் எடுத்து பார்த்துருக்கோம். டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். ஸோ அந்த அவுட்டை இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்ப கொஞ்சம் பொம்மையாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த இது வந்து ஓவர் த பீரியட் ஏலியனோட குவாலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. இந்த 4-5 இயர்ஸில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோமோ, நாங்கள் என்ன அப்கிரேட் ஆகிட்டோமோ அந்த அப்கிரேடேஷன் எல்லாமே எங்களோட ப்ராடக்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த ஓவர் த பீரியட் நமக்கு இந்த டிலே கூட ஒரு விதத்தில் நல்லதாகவே தான் முடிஞ்சுது. ஏன்னா படத்தோட குவாலிட்டி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ த டிலே ஹெல்ப் யூ யூனோ இம்ப்ளிமெண்ட் நியூ டெக்னாலஜி. ஓகே ஓகே. டைரக்டர் ரவிக்குமார் கொடுத்த ரெஃபரன்சஸ் என்னவா இருந்தது இந்த படத்துக்கு, அண்ட் ஹவு ஹவ் யூ கேட்டர் டு இட்? இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமே அவரோட விஷயம்தான். நாங்கள் வந்து எதுவும் நாங்களாக போய் எதையும் உருவாக்கலை. அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், ஏலியன் எனக்கு க்யூட்டாக வேணும், நாங்கள் வந்து ஒரு ஒன்றா சொல்லும்போது அவர் வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவார் ஒன்று ஒன்றா. ஈவன் இந்த டென்டக்கல் மேட்டர் கூட அவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அவரோட இன்புட்ஸில் தான் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணுறோம். ஏலியன் வேர்ல்டு வந்து இப்படி இருக்கணும், அவர் அதாவது இந்த ஏலியன் வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 2 லேயராக இருக்கும். நார்மலாக ஒரு வேர்ல்டு வந்து நம்ம ஒரு குளோபை பார்க்குறோம். இந்த ஏலியன் வேர்ல்டு வந்து 2 லேயராக இருக்கும். ஒரு குளோபுக்குள்ளே இன்னொரு குளோப் இருக்கும். அப்படி தான் அதோட டிசைன். நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட்ஜெட் இல்லாதனால அதை பண்ண முடியல. அதனால் ஒரே 1-2 ஷார்ட்லேயே நம்ம வந்து சீன் உள்ளே வந்துட்டோம், ஏலியன் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. பட் ஆனால் அதை காமிச்சிருந்தோம்னா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதாவது அந்த வேர்ல்டு எப்படிப்பட்ட வேர்ல்டு அப்படின்னு அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள ஷார்ட்ஸ் டைலாக் போர்ஷன்ஸ்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் முதல்ல. அந்த வேர்ல்டே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டில் தான் அது. அவரோட விஷன் தான் அது. அது வந்து ஒரு குளோப் உள்ளே இன்னொரு குளோப் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ அந்த சீஸில் ஹோல்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சன் வந்து பட்டுச்சுன்னா டைரெக்டாக இப்போ நமக்கெல்லாம் இப்படி படுற இடம் எல்லாமே வந்து லைட்டு தெரியுது இல்லையா, ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் ஆஃப் க்ளோ லேண்டில் பட்டு அந்த சீஸ் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அது வழியாக உள்ள வர லைட்டு தான் அவங்களுக்கு. ஸோ ஒரே அவங்க உள்ளே இருக்கிற குளோபில் வந்து பக்கத்து பக்கத்துலேயே வந்து டார்க்காகவும் பக்கத்தில் சன்லைட்டோடையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா அது. அது எல்லாமே நீங்கள் வந்து இன்னும் காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக காட்டியிருக்கலாம். பட் நமக்கு அதுக்கான டைமும் பட்ஜெட்டும் இல்லை. ஓகே, இப்போ நான் இந்த படத்தில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். எப்படின்னா வந்து ஏலியனோட கலர் வந்து கிரீன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கிரீன் இருந்ததுன்னா அதோட பவர் லூஸாக இட் ஸ்டார்ட்ஸ் ஃபேடிங் அவுட். அண்ட் தென் ஒன்ஸ் அந்த பவர் திரும்பி இந்த ஸ்பேஷிப்புக்குள்ளே போய் அந்த பவர் திரும்பி வந்தோடனே இன்னும் அதோட ஒரு பொலிவு திரும்பி வந்துடும். வாஸ் தட் இன்டென்ஷனல்? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது வந்து அது வந்து அதில் ஒரு எரராக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம அதை பண்ணலை. ஓகே, அந்த மாதிரி பண்ணலை. பட் ஆனால் இது கிரேடிங்கில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. மேபி நீங்கள் பார்த்த ஸ்க்ரீன்ஸில் அந்த மாதிரி இருந்திருக்குதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது வந்து ஒரு யூனிக்கான கலர். அது அதே கலர் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து கடைசி வரைக்கும் அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ அந்த ஏலியன் வேர்ல்டில் வந்து அவர் கூட அந்த டாட்டோ கூட இருக்கிற மற்ற ஏலியன்ஸ்லாமும் ஹவ் இஸ் தட் சீன் கிரியேட்டட்? அந்த சீன் வந்து நம்ம சொன்ன டைரக்டர் என்ன இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்கணுங்க, அது வந்து அங்கே அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாக சொல்லிடுவார். ஸோ நாங்கள் வந்து அவங்க அந்த சிவிலைசேஷனுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அந்த கல்ச்சருக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முதல்ல ஒன்று பண்ணோம். அதாவது அவங்க நேச்சரோடையே வாழ்கிறவங்கன்றனால எல்லாமே வந்து எவ்ரி திங் வில் பி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தி நேச்சர் ஒன்லி. ஸோ அதனால தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பில்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டிசைன்லேருந்து எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் நேச்சர். சம் நான் சொன்னதில் பாருங்கள், அந்த மஷ்ரூமோட டிசைனாக இருக்கலாம், அந்த வண்டோட டிசைனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு டிசைன் தான். ஏலியன் வேர்ல்டு உள்ள அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணோம். முதல்ல முன்னாடி ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம், அப்புறம் அந்த ஏலியன் வேர்ல்டே கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றினதுனால அதையுமே மாற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதையும் திரும்ப ரீஒர்க் பண்ணோம். அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் எப்படி இருக்கணும்,
அதில் அவங்க உட்காந்துருக்கிற டேபிள் எப்படி இருக்கணும், சேர் எப்படி இருக்கணும், அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வயசான ஒரு ஒரு கமாண்டர் மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் ஒரு ஜென்ரல் மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பார்த்த உடனே நமக்கு ஒரு தோரணையாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு தோரணையாக ஒரு கேரக்டரை அது எல்லாமே நிறையா கேரக்டர்ஸ்லேருந்து இங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் தோரணையாக ஒரு ஆளோட ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு நிறையா சும்மா நம்ம ஆர்மி ஜென்ரல்னு பார்த்தோன்னா நிறையா வருது இல்லை ரெஃபரன்ஸ் எல்லாம், அதில் தோரணையாக இருக்கிற ஒருத்தரோட மேனரிசம் எடுத்துக்கிட்டு அவரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த கேரக்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி நிறையா ரெஃபரன்சஸ் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அதில். வாஸ் தட் ஆல்சோ அவங்க கூட உட்காந்துருக்கிறவங்களும் சூட் போட்டிருந்தவங்க ஆர் பீப்புள் ஹூ wore the suit and acted for the camera or completely CG? இல்லை அது ஃபுல்லாகவே சிஜி தான், அது வந்து நம்ம எதுவும் நம்ம அங்கே ஷூட் பண்ணலை. பட் ஆனால் இங்கே வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்துட்டு சும்மா டேரக்டர் வந்து அவரோட ஏடிஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு கேமரா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு போனார். எல்லோரும் அவங்கள டைலாக் பேச வச்சு நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம்லேயே உட்கார வச்சு சும்மா மொபைல்லே ஷூட் பண்ணோம். நாங்கள் மொபைலே ஷூட் பண்ணி அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே. இப்போ வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈடி எக்ஸ்ட்ராடெரிஸ்டர்களோட ரெஃபரன்சஸ் ஆர் லைக் இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கும். இப்போது அந்த மூனில் இருக்கிற அந்த சிலுவெட் ஷாட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் டச் ஆகிற மாதிரி இதெல்லாமே வந்து அதில் பார்த்த உடனே பாவ் இது இது ஈட்டியில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். இட்ஸ் வெரி கிளாசிக் ஃபிலிம். பட் அதுக்கு ஒரு அதுக்கு அதுலேருந்து ரிப் ஆஃபாக இல்லாமல் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதான் பட்டுது. இதுக்கு ஒரு நாங்கள் ஒரு ஓடு கொடுக்குறோம், நாங்கள் இதுக்கு வந்து ஒரு அது உண்மையிலே அப்படி தான், அது வந்து ஒரு ட்ரிபியூட்டாக தான் அது பண்ணோம் நாங்கள். எஸ்பெஷலி அந்த மூன் ஷாட் வந்து ட்ரிபியூட் டு ஈட்டி தான் நம்ம பண்ணதே. அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய மூணு அந்த சில்லவுட் எஃபெக்ட் எல்லாமே வந்து இட்ஸ் எ ட்ரிபியூட் டு ஈட்டி. ஏன்னா நம்ம எல்லாமே அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிறோம். நம்ம ஒரு ஒரு படமும் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏலியன் கேரக்டருக்கு வந்து எல்லா இப்போ படத்துக்கே வந்து இன்ஸ்பிரேஷன், எல்லா படத்துக்குமே வந்து ஈட்டி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது ஒரு ஒரு ட்ரிபியூட்டு தான் அது அந்த 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 சீனாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த எறும்பு கேரக்டர் வந்து அது வந்து இந்த காட்ஸ் டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ட்ராயிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து வந்த ஒரு கான்செப்ட் அது. ஸோ அது இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தட் ஆர்ட். ஓகே ஓகே. ஸோ இப்படி நிறைய ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும்போது ஆல்சோ திஸ் திஸ் கேரக்டர் இட் செல்ஃப் இஸ் லைக் 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 லாட் ஆஃப் பீப்புள் சார் இட்ஸ் வெரி ரியல். இப்போ லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஹைனா சீக்வன்ஸ் இருக்கும், தட் வாஸ் ஆல்சோ லைக் எக்ஸ்ட்ரீம்லி ரியல். ஈவன் ஆர்ஆர்ஆரில் இருக்கிற அந்த இன்டர்வெல் சீக்வன்ஸில் வந்து லாட் ஆஃப் ஆனிமல்ஸ் கம்மிங் அவுட், அதுவும் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்திருக்கு. ஸோ இந்தியாவோட விஎஃப்எக்ஸ் கேம் இப்போ எப்படி இருக்குது? ஹவு ஹவ் வி கம் அக்ராஸ் தி இயர்ஸ்? இல்லை அதான் ஓவர் த பீரியட் நம்ம வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே வரோம். ப்ளஸ் நமக்கு வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ நம்மளோட ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு கிடைக்கிது. அதனால் அவங்களும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணி நிறையா சூப்பர்வைசர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்க நிறையா அவங்களுக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்காங்க ஓவர் த பீரியட். ஸோ அது வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம நமக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஓவர் த பீரியட் வந்து நம்ம நிறைய பேரியர்ஸை பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை எடுக்க முடியும், ஒரு 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 டீசெண்டான பட்ஜெட் இருந்தால் அதை எடுத்து நம்ம சாத்தியப்படுத்த முடியுன்றதையும் நம்ம இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இந்த உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு இந்தியன் சினிமாவில் நம்ம பண்ண முடியுமான்றத இன்றைக்கி நம்ம வந்து அது ஒரு பெரிய பேரியராக இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணியிருக்கோம். இனிமேல் புதுசாக இனிமேல் வர்றவங்க வந்து வெறும் ஒரு 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 ஸ்டண்ட் சீக்வன்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோ இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோ ஒரு படம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தே கேன் க்ரியேட்டிவ்லி திங்க் எனி திங், வைல்டாக திங்க் பண்ணலாம். அதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து அவங்களோட ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும்ன்றத இந்த படத்து மூலமாக சொல்லணும்னு நினச்சோம். அதை தான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லோரும் படம் பார்க்குறவங்க எல்லோரும் விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குது, அந்த கேரக்டர் நல்லா இருக்குது, அவ்வளோ ரியலாக இருக்குது, எங்களுக்கு வந்து கதையில் வந்து எங்களுக்கு அது வந்து அந்நியப்படவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே வந்து நம்ம விஎஃப்எக்ஸோட சக்ஸஸ் தான். ஏன்னா சிஜியாக ஃபீல் ஆச்சுன்னா அது தப்பாக இருக்கும். ஸோ அதை எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுக்குறோன்றது தான் மேட்டர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம படங்கள்லேயும் சாத்தியன்றதை நம்ம காமிச்சிருக்கோம் உலகத்துக்கு. ஸோ இது இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதை வந்து நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டோம். அதை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த விஎஃப்எக்ஸை வந்து நாங்கள் இப்படி காமிச்சா இதான் இதான் கரெக்டாக இருக்கும், திஸ் இஸ் இந்த பாயிண்டில் தான் இட் கோஸ் ஃப்ரம் விஎஃப்எக்ஸ் டு வாவ் அப்படின்றது, வாட் இஸ் தட் பாயிண்ட்? இது இது வந்து நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்கு
ஒரு விஎஃப்எக்ஸை வந்து கரெக்டாக ஃபில்ம் உள்ள இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் விஎஃப்எக்ஸை வந்து கடைசியில் ஒரு போஸ்டில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா விஎஃப்எக்ஸில் ஒரு சீன் வேண்டி இருக்குது, அதை வந்து ஒரு ஐட்டம் சாங் மாதிரி இடையில போய் சொருகி வச்சுக்கலாம் கதையில் இல்லாமல். அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து பட்ஜெட் நிறையா வந்துச்சு இந்த படத்துக்குன்னு காட்டலான்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா. அதனால தான் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பெருசாக சோபிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த அந்த பேரியர் வந்து இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக நிறைய படங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் இன்க்ளூட் பண்ணி பண்ணும்போது ஓகே விஎஃப்எக்ஸ் கதையோடு வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்றதை எல்லாரும் பார்த்துக்கிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த படம் செட் பண்ணியிருக்கு நமக்கு. இது இது ஹவு டு கெட் இட் ரைட் அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்ஸை வந்து ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நீங்களாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம படம் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் இப்படி பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வராது. இதெல்லாம் தான் ஏன் வந்து ஃபெயில் ஆகுதுன்றதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஹவு டு கெட் இட் ரைட்டுன்றதை விட ஹவு நாட் டு டூ இட்ன்றதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நம்மளை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் வாங்கம்பாங்க முன்னாடிலாம். நாங்கள் இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம கிளைண்ட்ஸ் யாரை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. இல்லைங்க, நாங்கள் முதலே இன்வால்வ் ஆனால் தான் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் ஸ்ட்ரிக்டாக. இப்போ அந்த மாதிரி அந்த தாட் ப்ராசஸ்லாம் மாறணும். அவங்களுக்கு என்னென்னா விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியில் இந்த சவுண்ட் மிக்சிங் வருது இல்லை, அது மாதிரி ஒரு எலமெண்ட்டாக தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இது அப்படி கிடையாது, முதல்லையே நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம இருக்கணும், என்ன ஷார்ட் எடுக்க போகிறோம்னா அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணணும், அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சூப்பர்வைசர்ஸும் வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபில்ம் மேக்கிங். நம்ம சும்மா வந்து ஒர்க்கு சிஜி ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, பட் ஆனால் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபில்ம் மேக்கிங். தே ஹாவ் டு புட் தெம்செல்ஸ் இன் டு த ஷூஸ் ஆஃப் டிரெக்டர். ஒரு டிஓபியோட ஷூஸ்லேருந்து பார்க்கணும், கேமரா மூமெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், கேமராவோட மேக்கிங்ஸ் லென்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், லைட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கணும், ஒரு டேரக்டராக வந்து ஷார்ட்டை எங்கே கட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்டை வந்து எப்படி இன்னும் பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றது தெரிஞ்சிருக்கணும், ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், டைமிங் நிறைய தெரியணும். நான்லாம் வந்து பசங்களுக்கு பேசும்போதே என்னோடய ஆஃபீஸில் ஸ்டாஃப்ட்டாக பேசும்போதே ஷார்ட்டை வெறுமனே ஷார்ட்டாக பார்க்காதீங்க, சவுண்டு போட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். அதாவது யூ இமேஜின் த சவுண்ட். ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, புல்லட் வந்து இப்போ இங்கே ஹிட் ஆகுதுன்னா அந்த அப்போ தான் அந்த டைமிங் நமக்கு தெரியும், இங்கே ஹிட் ஆகுது அடுத்து என்ன நடக்க போகுது. ஸோ சவுண்டு வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணும்போது இது எப்படி ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகுதுன்றது. ஸோ நாங்கள் வந்து வி ஆர் நோ வே லெஸர் தேன் எனி ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ வி ஆர் ஆல்சோ கிரியேட்டர்ஸ், வி ஆர் ஆல்சோ யூனோ என்ன சொல்கிறது ஃபில்ம் மேக்கர் நாங்கள். ஸோ அந்த ஒரு மரியாதை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நாளாக இல்லை விஎஃப்எக்ஸுக்கு. அதனால தான் நாங்கள் வந்து நிறைய டொமஸ்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் போனதுக்கு முக்கியமான ஒரு ரீசனும் அதுதான். ஸோ அந்த கரெக்டான ரெக்கக்னேஷனே கிடையாது. ஸோ பட் ஆனால் இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் தான் அதெல்லாம் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் இன்னும் பெருசாக அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நம்புகிறோம். இந்த இந்த ரெக்கக்னேஷன் அண்ட் பிரிங்கிங் இன் த விஎஃப்எக்ஸ் பீப்புள் ஆன் த ரைட் டைம் இன் டு த ஃபில்ம் இஸ் த கீ ஃபேக்டர். ஓகே, ஐ அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் தாட் சின்ஸ் திஸ் ஃபிலிம் இஸ் டன் ஆன் சச் அ பிக் ஸ்கேல், ஏன் இந்த படத்தை வந்து 3D ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கான காரணங்கள் ஏன் பண்ணலையா, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை, அதுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்தது, நாங்களுமே ஆசைப்பட்டோம் தான். பட் அதுக்கான பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி, இன்னொரு ஒரு பெரிய கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் தேவைப்பட்டது. ப்ளஸ் அதுக்கு படம் முடிஞ்சு இன்னொரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு 3D கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் அந்த ஐடியாவை ட்ரா பண்ணிட்டோம். ப்ராபப்ளி பார்ட் 2 வந்து வில் கம் இன் 3D. ஓகே, பார்ட் 2 போயிட்டு இருக்கா, இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கா, அது என்ன ஸ்டேஜ், ஸ்டோரி லைன்லாம் டெவலப் பண்ணிட்டாரு டைரக்டர். ஓகே, ப்ராபப்ளி சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இருக்கும். ஓகே ஓகே, கங்கிராட்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க் யூ, எங்க கூட பேசி தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மெனி டீடைல்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ மா.